शिवानन्दीं कृतनाथार्यहा कविताकीर्तयसनी वेदान्ताचार्यवर्यो मे धन्यवत्तां तदा हृदि यस्मिन्वाग्भुक्तिपर्यन्ताय तिरभिसरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्मारणबद्धदेक्षं सयानिधिन्दयभृतां शरण्यम् மகாமோகம் விவேகம் அதாவது மகாமோக சைன்யத்துக்கும் விவேக சைன்யத்துக்கும் நடைபெறுகின்ற யுத்தத்தை நாரதர் செந்தரு ரெண்டு பேரா அக்காசத்திலிருந்து பார்க்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரா. அதனால லோகத்தை பத்தி லோகம்ன்றவன்தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருந்துட்டு லோகம்ன்றது பேராசை. இந்த பேராசை அவனுக்கு ஒரு பெரிய மகாமோகனுடைய சமயத்துல ஒரு பெரிய சேனாதிபதியாக இருந்துட்டான். இந்த சேனாதிபதியாக இருந்துருக்கிற லோகமே சுத்தின்னு சொல்லக்கூடியதான ஐந்து முகங்களுடைய ஒரு சத்தம். அந்த சத்தம் பாம்பு எரியணுங்கிற மாதிரி அந்த ஆசையை நீக்கு. சுத்தின்றது சந்தோஷம். சந்தோஷம்னாக்க என்னன்னா கடற்கடல வரக்கூடிய சந்தோஷம் இருக்காது. அதை சுத்தின்ற சத்தியது சுத்தின்றது போரும்ன்ற எண்ணம். இது போறோம் அப்படின்ற எண்ணம். இந்த போரும்ன்ற எண்ணம் எப்படிப்பட்ட எந்த வகையில போரும்ன்ற எண்ணம் வரும்ன்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு உயர் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல என்றது சொல்றார். ஒரு முடவன் அதாவது கால்னுடைய சக்தி இல்லாதவனாக நம்பியா இருக்கிறவன் கொம்புத்தேன்றது இருக்க மரத்தில உயர்ந்த இடத்துல நுனியில மரத்து நுனியில கட்டிருக்கு தேன் போடு கட்டிருக்கு. அது அந்த மாதிரி கட்டிருக்கிற தேன் ரொம்ப ரொம்ப ஓகியமா இருக்குமா அது அது அதை ஆசைப்படுற மாதிரின்னு சொல்லி கிடைக்கும். இப்ப இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய இயலாமையினால இது வேண்டாம் நினைக்கிறதுன்றது இருக்கு. அது வேற விஷயம் இருக்கிறத கொண்டு சந்தோஷப்படுறதுன்றது இருக்க அது சுத்தி. அந்த சந்தோஷம் அந்த இடத்துல வரணும். இப்ப சுத்தின்றது ஐந்து அஞ்சு சர்ப்பம் மாதிரி ஐந்து முகத்தோட கூடிய சர்ப்பமாக ஆக்கி அந்த இடத்துல சொல்லி சொல்றாரு. அப்போ விஷயங்கள் வரைக்கும் ஐந்து விதமாக பிரிக்கிறோம். அவைகள்ல நமக்கு எது கிடைக்கிறதோ கிடைக்கிறத சொல்லி சந்தோஷப்படுறதற்கு இந்த சுத்தி. இந்த சுத்தி லோகத்தை வேரோட அழித்து பேராசை இல்லாத போயிடுபோறது. யாருக்கு சந்தோஷம் இருந்துருச்சுன்னா இருக்கிறதுல சந்தோஷம் வந்துருச்சுன்னாக்கா அவன் மேல மேல ஒன்னும் பேராசை பண்ண போறான் நான் இல்லையா அது வேரோட இல்லாத பண்ணிடுறது. அப்ப அந்த லோப சைன்யத்தை விரட்டி விரட்டி அடிக்கிறதாக இருந்துருக்கு. அப்பதான் நம்ம எல்லாம் நம்ம எல்லாருக்கும் பெரிய தனமாக இருந்துருக்கிறது என்னது அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய திருவடி தான் நம்ம எல்லாருக்கும் பெரிய தனமாக இருந்துருக்கு. அதனால எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அளவற்ற ஐஸ்வர்யத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. நமக்கு ஜென்மாந்திரம் இல்லாத பண்றது நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி தான். அந்த திருவடியை ஆசிரியத்தாக போறோம். நான் என்னத்துக்கு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐதீகமான வஸ்துக்கள்ல ஒரு ஆசையை காண்பிக்கணும் என்று நாரதர் கூட தும்புருவிடத்தில் பிரத்யூடாபதனந்த சம்பதுதயம் பத்மாபதே சத்பதம் பிரத்யாதேஷ்ட புனர்பவம் பரிஹிருதாவத்யம் பிரபத்யே முஹி பரிஹிருதாவத்யம் பிரபத்யே முஹி பிரஜாதிஷ்ட புனர்பவம்.
பகவானுடைய திருவடியை ஆசிரியமானாக்கா இனிமேல் நமக்கு புனர்பவம் மறுபடியும் இந்த சம்சாரத்துல ஜென்மத்தை அடைந்து உழல்வது என்பது சத்தியாதிஷ்டம். அது இல்லாததாக இருக்கு, போக்கடிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது கரைக்கருத்தாவத்தியம், நம்மளுடைய பாசங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எது பத்மாபதே சத்பதம் பிரபத்யே நகி, எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த திருவடிகளை நான் அடைகிறோம் என்று ஆசிரியத்தோம். அப்படி ஆசிரியமானாக்க நமக்கு சகல கிரமமும் ஏற்படும். ஆகையால இந்த மாதிரி தனங்கள்லாம் ஆசைப்படுவாங்கன்றத தெரியப்படுத்துற நமக்கு பரமைச்சரியமாக இருந்தது எம்பெருமானுடைய திருவடி தான்றத நாரதர் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியப்படுத்துறார். இந்த விஷயத்தை இதுக்கு முன் வாரத்துல நாம பார்த்தோம். இப்ப துன்புறுத்துல அசம்பவம் அவலோக்க அங்க பார்த்தோம்னாக்க ஒரு பரபரப்போட பாக்குற அங்க நடக்கிற நிகழ்ச்சி என்னன்றது பார்த்து பகவன் அயன்க புனக கச்சிது அசக்கியவேக மகாவீரா பிரசித்தில சங்கடித பலாயமானாம் லோப வாகுனி முகரித ஹரிதா கோஷேன முகுர்முகு பிரத்யாஸ்வாசையன் முக்தா முக்தா பிரகல்பாபிகி வரூசி நீதிகி உபகதோ விவேகாபிமுக உபகர்த்தி கதமாக கீதோ வா சோயம் இது நவிஜானாமி. இங்க ஒருத்தர் பாரு, ரொம்ப ரொம்ப வேகமா போறான், அவன் யாரு என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. இவ எப்படி இருக்குன்னாக்க இந்த லோபசேனையில போய் சுட்டி வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடுறான். ஏற்படுறதுனால ஒன்னா கூடியிருந்த சேனை இருக்க இந்த சேனை பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போன பிற்பாடு மறுபடியும் அத ஒன்னா கொண்டு வந்து பண்றதுக்கோசரம் பண்றா. அதுல வரைச்சு இது அவன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி சொல்றான். அதாவது என்னன்னாக்க சில சமயங்கள்ல யுத்தம், பெரிய யுத்தம் நடக்கும். பெரிய யுத்தம் நடக்கிறது சேனைகள்லாம் சிதறி போயிடும். சிதறி போன சேனைய எதிர்த்து என்ன பண்ணுவான்னா மறுபடியும் ஒருமுகப்படுத்தி எல்லாத்தையும் யுத்தம் வந்து மறுபடியும் சண்டை போட வைப்பான். இப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்க இது என்னன்னு தெரியலக்கே என்று சொல்றேன். இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னாக்க திருப்தி வந்த உடனே லோப சைன்யம் அது புறமுது விட்டு ஓடி போறோம். லோபனோட கூட இருந்துருக்கிறது என்னென்ன உண்டோ அவன் எல்லாமே புறமுது விட்டு போய் இனிமே இவர்களோட சண்டை போட முடியாதுன்னு போறது. அப்போ காமன் வரான். காமன் வந்து தன்னுடைய சைன்யத்தோடு சேர்ந்து வந்து நீங்களாம் எங்க போறீங்கோ ஏன் பயந்துட்டு போறீங்கோ நானும் இருந்திருக்கேன் வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றானா. அதுதான் சொல்றேன், அயமிக புனகா கத்துட்டு அசோக்கிய வேகா மகாவீரகா என்ன லோபன்னு வீரன்னு சொன்ன காமனை சொல்லதே மகாவீரன் சொல்லி சொல்றேன். யாரோ ஒருத்தன் யாருன்னு தெரியல, இவன் பெரிய மகாவீரனாக இருந்திருக்கான். லோபன் வீரனாக இருந்து சண்டை போட்டான், விவேகனோட கூட சண்டை போட்டான். சண்டை போடுறது சுற்றி வந்த உடனே எல்லாம் அப்படியே போயிட்டான், ரொம்ப பதறி போயிட்டான். இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அயமிக புனக கஷ்டத்து அசக்கிய வேகா மகாவீரா, இவனுடைய வேகம் இருந்திருக்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப பெரிய வேகத்தோட இருந்திருக்கிறவன் அர்த்தம். அதாவது காமம் பிரசரிக்காத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாரிடத்திலையும் காமம்ன்றது பிரசரிக்கிறது, அது போகாத இடமே கிடையாது. அப்ப என்ன பண்றது, மகாவீரான் பிரசித்தில சங்கடித பலாயமானாம் லோபவாகினி,
பிரசித்தில சங்கடித பலாயமானாம் தூக்கு போடும் துஷ்டி வந்துட்டான். அது ஏற்கனவே இதனுடைய ஒரு கட்டை இழந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது கொஞ்சம் அது இருக்குது. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ லோகம் போயிட்ட உடனே எல்லாம் லோகம் லோகத்தை துஷ்டி சாப்பிடுறோம், லோகமே இல்லாத போயிட்டான். அதனால லோகத்துக்கு துஷ்டி துன்பம் வந்துருச்சு. தன்னுடைய தலைவன் போயிட்ட உடனே அந்த அணியில இருந்திருக்கிற வீரர்கள் எல்லாமும் அப்படியே பிரிஞ்சு போயிடுறான், பயந்து நடுங்கிட்டு ஓடி போயிடுறான். அப்போ அவள் தான் பலாயமானான். அவளை மொத்த பேரையும் அவன் மறுபடியும் சொல்றாளாம், லோப வாகினி முகரித்த ஹரிதா கோஷேன. இப்போ எல்லா இடத்துலயும் துவனிக்கும்படியான முகரித்த ஹரிதா கோஷேன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹரிதா திசா ஏன கோஷேன தேன ஹரிதான்னு சொல்லிச்சு. எல்லா திக்குகள்லையும் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கா மாதிரி எல்லாம் எல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு துவனியை ஏற்படுத்திட்டு முகுமுகு பிரத்யாஸ்வாசம் என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க எல்லாம் பயந்து ஓட வந்தோம். நான் இருக்கே நீங்க பயந்து ஓடலாமா, நான் உங்களுக்கு நான் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்க வாங்கி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரத்யாஸ்வாசம் என்ன முக்தா மக்கா பிரகல்பா பிஜி அப்படின்னு சொல்லியிருக்க. இதுல பெண்கள்ல மூணு விதமான பெண்களை சொல்லி சொல்ற. முக்தாஹா அப்படின்னு சொன்னது இந்த யௌவன பரம்பரை தொழிலோட ஆரம்பிக்கிற ஒரு சன்னிவேசம் அப்படின்னு இருக்கோம். அதாவது பெண்கள்ல யுவதிகள்னு சொன்னதே நாம என்ன சொல்ல போறோம், யார சொல்ல போறோம், ஒரு 18-20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவாளோ இப்படி இருக்கிறவாளதான் யுவதிகள்ன்ற சப்ஜெக்ட்னால நாம சொல்ல போறோம். அந்த பாலபாவமும் இல்லாத இப்ப இதுக்கு முன்ன 10 வயசுல இருக்கிற பசங்களை பார்த்தாக்க சிறுவர்கள்னு சொல்ல போறோம். இந்த பாலபாவத்திலேயே இல்லாமல் யுவதி தசையிலையும் அடையாமல் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட திசையில இருந்திருக்கிறவாளுக்கு முக்தாகனு பேரு. ஆகையால இப்ப மூணு வகையான பெண்கள், அவள்லாம் வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாளாம் அந்த முக்தாகனு. மத்தியாகா அப்படின்ன யவனத்தை யவனம் வந்தவாளாக இருந்திருக்கிறவன், இது லஜ்ஜா மன்மதம் மத்தியஸ்தாகனு சொல்றது. இந்த மன்மதத்து மன்மத இதுல ஈடுபாட்டுல மத்தியஸ்தர்களாக இருப்பவர்கள் அவர்கள். பிரகல்பாக பிரகல்பாகனாக்க இவர்கள்லாம் சம்பூர்ணமான யவனத்தை அடைந்து எல்லாரையும் மயக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள். இப்படி மூன்று விதமான பெண்கள் முக்தா மத்தியா பிரகல்பாபிகி வரூபிகி. காமனுக்கு இவாள்தான் சேனை. இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ சேனைகளினுடைய இவாளோட கூட இவாளோட பின்தொடர்ந்து விவேகாபிமுகா உபகர்த்தி இந்த விவேகனை நோக்கி சண்டை போடுறதுக்கோசரம் போயிட்டு இருக்காங்க. கதமாக கீதசோவா சோயனுக்கு நவிதானாம் இது யாருன்னு தெரியலையே. கதமகா யார் இவன், கீதசகா எப்படிப்பட்டவன், இவனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கும், லோகனுடைய பராக்கிரமம் மாதிரி இவனுடைய பராக்கிரமம் இருக்குமா, அவனை காட்டில இவனுக்கு பராக்கிரமம் அதிகமா இருக்குமா, லோகனுடைய சைன்யத்தையே கூட மடக்கி பிடிச்சு பேசிட்டு வரானு, அதுவும் இப்ப விவேகனோட நேருக்கு நேர் சண்டை போடுறதுக்கோசரம் வரானு, இவன் யாருன்னு தெரியலையே என்று தும்பொரு நாரதரை பார்த்து கேட்கிறேன். நவிதா மாமி எனக்கு தெரியுது என்ன சொல்லிட்டு அதுக்கு நாரதர் அழகா சொல்றேன். மகித மது பிரதிஷ்ட மது பித்த விசித்திர பரமிரத வந்தி மானே பிரமர சம்ஹதி கீத குணா
மலைய மருத்தகம் மகர லக்ஷண கேதுரசம் ధృత ధనురభ్యుపైతి మదన ప్రమదా ప్రతన. யாரு தெரியுமா என்பது சொல்ற யாருன்னாக்க மன்மத்தன் தான். என்ன இந்த மன்மத்தனை பத்தி சொல்லிட்டு வர அதாவது இவனுடைய சரம் வில்லு நாணு அம்பு இது எல்லாமே சேர்ந்தாதானே வில்லு எல்லாம் வரப்போறது எல்லாமே வரப்போறது. இப்போ வில்லேந்து வரான், இதுல வில்லு என்ன நான் என்ன அம்பு என்ன இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரேன். இந்த இடத்துல மகித மது பிரதிஷ்ட மதுதித்த விசித்திர சரஹா என்று சொல்ற மகிதகா எல்லாராலையும் கொண்டாடப்பட்டதாக இருக்கின்றது. மது பிரதிஷ்ட இத மதுன்னு சொல்றதுனால வசந்தத்தை சொல்றது. எப்படி சொல்றதுன்னாக்க வேதத்துல சொல்றது மது சமாதவத்த வாசந்திகா வருது. ஒவ்வொரு ரிசுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்றது. அந்த மாதிரி சொல்லச்சே மதுச்ச மாதவச்ச அந்த மாசத்துக்கு சொல்லச்சு மது மாசம் மாதவ மாசம் எல்லாம் சொல்றது. இந்த ரெண்டு மாசங்கள்ல இந்த மதுச்ச மாதவச்ச வாசந்திகா வருதுன்னு மது மாசத்துக்கு வசந்த ரிசுல வரக்கூடிய சித்திர மாசம் ஒரு மாசம் வருது. இப்போ மதுன்னு சொல்றதுனால இந்த மாசத்தை சொல்றவன் மதுன்னு சொல்றது அவன் வசந்தம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முதல்ல ரெண்டாவது அங்கத்துல மூணாவது அங்கத்துலாம் முதல்ல முதல்ல வசந்தம் தான் வந்திருக்கான். வசந்தம் காமன் இதெல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவுல தான் விவேகநாடத்துல போகும்படியாக பண்ணிருக்கோம். அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வசந்தம் எல்லாம் மகாமோகனுடைய சைன்யத்துல இருக்கக்கூடியவன். வசந்தன் சில சமயங்கள்ல மேல வருவான், சில சமயங்கள்ல மேல வரமாட்டான். வசந்தன் காமனுக்கு ஒரு இதை கொடுக்கறான். அடேன் சாமி சமிக்கணும் சாமி அடேன் அடேன் சமிக்கணும் சாமி சாமி கொஞ்சம் ரொம்ப ஃபீபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல வச்சு செய்ய சாதிக்க முடியுமா? சமிக்கணும் சாமி ரொம்ப பரவாயில்ல இது எவ்வளவு நாளியா இருக்கு. நாலஞ்சு நிமிஷமா தான் இருந்தது. பரவாயில்ல நீங்க இப்ப கண்டினியூ பண்ணலாம் சாமி அப்படியே. பட் கொஞ்சம் பக்கத்துல வச்சிருந்தேன் சமிக்கணும் மலைய மருத்தகா மகர லக்ஷண கேதுரசம் ధృత தனு அப்யுபைதி மதனஹ பிரமதா ப்ருதனஹ. அவ யாருன்னு தெரியலையே, யாரோ ஒருத்தன் இவாளெல்லாம் சேர்த்துட்டு வரானே அவன் யாருன்னு தெரியலையேன்னு கேட்கிற துன்புரு நாரதர கேட்கிறேன். அதுக்கு நாரதர் பதில் சொல்றது அவ்வளவுதான். இந்த இடத்துல யாருன்றத பாக்குற காமன் காமனுக்கு உண்டானது ஆயுதம் அந்த வில்லு அதுல அம்பு அதுல நான் எல்லாமே ஒரு விசித்திரமானவை. அவை எல்லாவற்றையும் சொல்ற அதே மாதிரி அவனுடைய சேனையை காமனுடைய சேனையும் விசித்திரமானது. காமனுடைய சேனையில இருக்கிறவன் பெண்கள் தான், பெண்கள் தான், புருஷன் கிடையாது. அதைதான் சொல்ற பிரமதா பிரதனஹ மதனஹ பூத தனுஹு அப்யுபைதி. பெண்களையே சேனையாக உடைத்தானவனாக இருந்திருக்கிற மதன மதனம் காமன் பூத தனுஹு தனுஹு
அம்ப குறிக்கின்ற அங்கிருந்து வரான் சொல்லி சொல்ற. இந்த அம்பு யார் கொடுத்தான், அதுல இருக்கிற வில்லுக்கு அதுக்கு உண்டான வில்ல யார் கொடுத்தா, அம்ப யார் கொடுத்தா அப்படிங்கறதெல்லாம் பத்தி சொல்ற முதல் மூணு பாதங்கள்னால சொல்ற. மகித மது பிரதிஷ்ட மது ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட்டவர். அதாவது எல்லா ரித்துக்கள் எல்லாமே ரித்துக்கள்லையும் உயர்ந்த ரித்துவாக விசேஷமாக சொல்லக்கூடியது வசந்த ரித்துவன்னு சொல்லி சொல்ற. வசந்த ரித்துவில கல்யாணம் பண்ணா விசேஷம், வசந்த ரித்துவில உபநயநாதிகள் பண்ணா விசேஷம், எல்லா சுபகாரியங்களும் வசந்த ரித்துவில பண்ணா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வசந்த ரித்துன்றது அதுக்கு தனி மகாத்மியம் இருந்துருக்கு. மகித மது, இந்த மது சப்தத்தினால வசந்த ரித்துவ சொல்றாங்க. வேதத்துல சொல்றது மதுச்ச மாதவச்ச வாசம் பிதாவது சொல்லி அந்த மது மாதவன்ற ரெண்டு சப்தத்தினால சித்திரை வைக்காசி ரெண்டு மாசத்தை சொல்லி இந்த மாசங்கள் வந்து வசந்த ரித்துவ என்று சொல்லப்படுகின்றது என்று வேதமே சொல்லிருக்கு. இந்த வேதத்தை சொல்லுற பிரகாரத்துக்கு அந்த வசந்தமை சொல்லி சொல்ற. அவன் கொடுத்த அம்புகள் அர்த்தம். பிரதிஷ்ட மது திக்த விசித்திர சிரக அப்படின்னார். மதுனா திக்தாக, அதாவது மதுன்றது தேனு அல்லது மகரந்தம் இது சொல்றோம். இந்த மகரந்தத்தோட சேர்ந்ததாக இருந்திருக்கு எது என்று கேட்டா அம்புகள். வசந்தனுக்கு அதாவது காமனுக்கு ஐந்து பானங்கள், ஐந்து புஷ்பங்கள் தான் ஐந்து பானங்களாக சொல்லப்படுகின்றன. ஐந்து புஷ்பங்கள் இப்ப மாம்பு மாதிரி சீதா மல்லிகா இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் வசந்தனுடைய பானங்கள். இது மது மாசத்துலதான் மாம்பூ நிறைய பூக்கும், மல்லி புஷ்பம் நிறைய பூக்கும், இதெல்லாம் இருக்கக்கூடியது. அதனால வசந்தன் கொடுக்கிறான் இந்த புஷ்பங்கள். இதுல தேன் பெறுகிறது, அந்த தேனோட சேர்ந்ததாக இருந்திருக்கிறது வசந்தத்தைய பானங்கள்லாம் அப்படின்னு சொல்றோம். இது விஷலித்தம் மாதிரி இது மதுலித்தம். லித்தம் லித்தம்னா தோச்சி இருக்கிறது, தோஞ்சி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதோட தோச்சி எடுக்கிறது. இப்ப சில பானங்கள்லாம் விஷம் தோஞ்சுதான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது பிராணத்துக்கு அதாவது பிராணமையே போக்கடிக்கக்கூடியதாக இருந்து இருக்கும். வெறும் பானம் அடிபட்டதுன்னாக்க அப்புறமா அவனை குணப்படுத்திடலாம், அந்த ரணத்தை சரிப்படுத்திடலாம் வைத்தியத்தினால. விஷதிக்கமான பானமா இருந்ததுனாக்க, விஷத்தோட சேர்ந்ததா இருந்ததுனாக்க, அப்போ அவனை குணப்படுத்துறது கஷ்டம், உடனே பிராணகாமி வகையில ஏற்பட்டு போயிடும். அதே மாதிரி வசந்தனுடைய பானம் மதுலித்தமான மதுதிக்கமான விசித்திரமான சரம். இது சாதாரண பானம் மாதிரி இல்லை, இது விசித்திரமான சரம். எப்படிப்பட்ட சரத்தை உடையவன், அம்பை உடையவன். பரபந்திமானே பிரமர சம்ஹதி கீத குணஹா பரபிருதைஹி அப்படின்னு சொல்ற. பரபிருதம்னாக்க இது வந்து கோகிலத்தை சொல்றது, குயில சொல்றது. குயிலுக்கு தன்னுடைய குயில் வந்து முட்டை போட்டு அதுல இருந்து ஜனிக்கக்கூடிய ஜந்து தான் அது குயில், பட்சி. ஆனா குயிலுக்கு அடைக்காக்கு தெரியாதான். குயில் முட்டை போட்டுதுன்னாக்க இந்த முட்டையை கொண்டு போய் காக்கா கூடு கட்டியிருக்குமே, அந்த காக்கா கூடு கட்டியிருக்கிற இதெல்லாம் காக்கா முட்டை போட்டு அதை அடைக்காக்கும். அந்த காக்கா முட்டையோட கூட இது கொண்டு வச்சுக்குமா, இது வச்ச பிற்பாடு இது அடை காத்து அதுல இருந்து குயில் வெளியில வரணும் இல்லையோ, அந்த ஜந்து உள்ள இருக்கிற ஜந்து வெளியில வரதும் இல்லையோ, வெளியில வரும். வெளியில வரச்சே கூட உடனே எல்லாம் அது சர்திக்காது, கொஞ்ச நாள் ஆகும் அது சர்திக்கிறதுக்கு. அப்போ இது சர்திக்கிற வரைக்கும் காக்காவே குயில் குஞ்சுக்கும் ஆகாரம் எல்லாம் கொடுக்கும். இது கடைசியில வந்து இது ஒரு காலம் வந்ததுனாக்க, இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குனாக்க இது சப்திக்கும். இந்த குஞ்சு சப்திக்கச்சே காக்கம் என்ன பண்ணும், காக்கான்னு சத்தம் போடுது,
குயில் குஞ்சு எப்படி சப்திக்கும் அப்படின்னா மதுரமான துவனியோட அது சப்திக்கிறது. வசந்த காலே சம்பிராந்தே காக்காக்கா பிகஸ்திகா, இது ஒரு சுபாஷிதம். அவரவர்கள் முதல்ல வானா அவளுடைய சுபாவம் தெரியாத போல அந்த சமயம் கணக்கு வந்துட்டோம்னாக்க யார் யார் என்னென்ன சுபாவத்தோட இருந்திருக்காரோ அந்த சுபாவங்கள்லாம் வெளிப்படும் என்று சொல்லும். அப்போ காக்காக்கா பிகஸ்திகான்னு சொன்னச்சே இந்த கூட்டுல இருந்துருக்கிற காக்கா காக்கான்னு சந்திக்க போறது, இதே கூட்டுல வசந்த காலம் வந்த உடனே இந்த பிக்கம் இருந்திருக்க குயில் இருக்க இது மதுரமான துவனியோட கூட இது சந்திக்கிறது. அப்ப இந்த காக்கா தெற்கு அடிச்சிடும், அது தெற்கு அடிச்சிருச்சுனாக்க அப்ப இதுக்கு சுதந்திரமாயிடும். இத்தால தானே தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த குயில் குஞ்சுக்கு ஏற்பட்டு போயிடும். அந்த காக்கா தெற்கு அடிச்சிருச்சுனா கூட அதுக்கு பரவாயில்ல. இதுதான் பரபிரத்துன்னு சொல்லி சொல்றது. இந்த பரபிரதன்றது வேற ஒருத்தர்னாலே ரட்சிக்கப்படுவது, வேற ஒருத்தர்னால என்ன குயில் குஞ்சு வந்து காக்காவுனால ரட்சிக்கப்படுறதுன்றது. இது எப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, இது இப்படிதான் வழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பரபிரத வந்தி மானே, பரபிரத வந்தி மான் என்று சொல்ற பரபிரதமாக இருந்திருக்கிற காக்கமாக இருக்கிற காக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்ட கோகிலங்களாலே வந்தி மான் அந்த கோகிலங்கள்லாம் துதி பாடுறது. யார இந்த காமனுக்கு துதி போடுறது. வசந்த காலமா போயிருக்குன்னாக்க இது காமனுக்கு ஏற்றமா போயிருக்கனால பரபிருத வந்தி மானே பிரமர சம்ஹதி கீத குணஹாரம், பிரமர சம்ஹதி கீத குணஹா அப்படின்னா அடுத்தது பிரமரம். பிரமரம்னா வண்டுகள், வண்டுகளுடைய வரிசை இருந்திருக்க அதுதான் இவனுடைய காமனனுடைய தனுசுக்கு நாணாக இருக்கிறது. காமனுடைய தனுசு கரும்பால ஆனது, அந்த கரும்புக்கு தனுசு மாத்திரம் இருந்தா போறமான வில்லு இருந்தா போறமான வில்ல இழுத்து கட்டுற நான் ஒண்ணுமே, அந்த நான் எதுனாக்க வண்டுகளுடைய கூட்டங்கள், அதனுடைய வரிசை நீங்களா அது கண்ணகிரையில இருக்கும் அதுதான் நானா இருக்கு. பிரமர சம்பதி கீத குணஹ மலைய மருத்த மலைய மருத்தகா. மலைய மருத்தம்னா சென்ட்ரல் காத்து, சென்ட்ரல் காத்து ரொம்ப போக்கியமாக இருந்துருக்கும். வசந்த காலம், வசந்த காலத்துல நல்ல புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு, அதாவது தாமிர புஷ்பம் மல்லி புஷ்பம் இந்த மாதிரி சில புஷ்பங்கள்லாம் விசேஷமா புஷ்பிச்சிருக்கிற ஒரு சன்னிவேசம். அதோட கூட இல்லாத இந்த வண்டு குயில்கள்லாம் நல்லா சப்திக்கும். வசந்த காலம் வந்தவுடனே மதுரமான சப்தத்தை உண்டு பண்ணும். இந்த சன்னிவேசத்துல இந்த வில்லுல வண்டுகள்லாம் சேர்ந்த ஒரு நானோட கூட இருந்திருக்கேன். மலைய மறுத்தக்காக அந்த சமயத்துல தென்னல் காத்து சேர்ந்து அடிக்கிறது. மகர மகரத்வஜன் என்று சொல்றது. மகரன்னாக்க மீன், இவனுக்குன்னு அவளுக்கு ஒரு பஜம் இருக்கும், பஜத்துல ஒரு சின்னம் இருக்கும். இந்த மகரத்வஜன் மீனன மீன மீன சின்னத்தை உடையவனாக இருந்திருக்கான். இது பஜத்தாக உடையவன் திருத்தனு இக்குவாக ரூபமாக இருக்கிற தனுஷ தரிச்சென்றிருக்கிறவன் யாரு மதனகா, அந்த மதனன் அயமேவ அவன் தான். நீ யாரோ நினைச்சிட்டு இருக்கியே, இவாள் எல்லாம் கூட சேர்த்துட்டு வரான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கியே, யாரோ நினைச்சிட்டு இருக்கையே, அவன் தான் ஸ்ரீ சேனன். பெண்களையே சேனையாக உடையவனாக வந்துருக்கிறவன் அவன் தான் வந்துட்டு இருக்கான். இங்க எல்லாரையும் சேர்த்துட்டு விவேகனை நோக்கி வந்துட்டு இருக்கான் என்று சொல்ற. மகித மது பிரதிஷ்ட மதுதிஷ்ட விசித்திரம் மலைய மருத்தோமகரலேருபை மதனே பிரபூலபாணிய பாரிபார்த்திகம்
அப்ப நந்தர் நீ பாரு பாரு இங்க பாரு இவனுடைய அதாவது புஷ்பங்கள் எல்லாம் பானமாக உடையவனாக இருந்திருக்கிற இவனுடைய பெருமைய பாரு இன்னும் பாரு அப்படின்னு சொல்ற பிரசவனுக்கு பாரிபாஷிக சமிருத்தி அவனோட கூட சேர்ந்து இருக்கிற சமிருத்தி இருந்திருக்க அதையும் சேர்ந்து பாருன்னு சொல்ற காட்சி கிரீடதி பத்மினீக புறதான் ூடோதயம் மந்திரச்சதுஷ்டயம் த்ரிபுவன வஸ்கம் வினோதம் வினஹ. ஏற்கனவே ஸ்ரீபேதத்தை மூணு விதமாக சொல்லி சொன்னார். அதுல முக்தா மத்யா பிரகல்பா என்று மூன்று விதமான பெண்களுடைய பேதத்தை சொல்லி சொன்னார். இப்போ அதுல ஜாதி பேதம் அவளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை சொல்றது. அதுல சொல்லிச்சு பத்மினி பித்ரினி சங்கினி சஸ்தினி இப்படி எல்லாம் அவளுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் இருந்துருக்கு. இதில் வரைக்கும் சில சில அவயவங்களில் விசேஷமாக இருக்கிறவளை கொண்டு அந்த வஸ்து அவளுடைய பாகுபாடுன்றது ஏற்படுறது. அதை இந்த இடத்துல சொல்ற பத்மினியாக இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க தாமர புஷ்பம் மாதிரி வாசனம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் பத்மினி, மதுகந்தாக்கி இப்ப தேன்ல இருக்கிற வாசனை மாதிரி வாசனை இருக்கிறவா சித்திரணின்னு சொல்றவா, கீரகந்தா பால் மாதிரி பால்ல இருக்கிற வாசனை மாதிரி வாசனை இருக்கிறவா, நிம்பகந்தா நிம்பகந்த நிம்பம்ன்றது இது வேப்பம்பு வேப்பம்பு கூட கம்பு வாசனையா இருக்கும் அந்த மாதிரி வாசனை இருக்கிறவா சத்திரணி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு ஜாதி லட்சணம். இந்த ஜாதி லட்சணத்துல வரைச்சு வாசனை அவயவம் வர்ணம் எல்லாமே சொல்றது. இந்தந்த கலர்ல இருப்பா பத்மினின்றவா, ஹஸ்தினின்றவா இப்படி இருப்பா அப்படின்னு எல்லாம் இதுல காமத்திரிக்க லட்சணத்துல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இவனுடைய சைன்யம் காமனுடைய சைன்யத்தை சொல்ற. காமனுடைய சைன்யத்துல இருக்கிறவா மொத்த பேரும் திரிக்கல் தானே. ஸ்திரீகள் போடுற சண்டைனாக்க இவ ஆயுதம் எப்படி சண்டை போடுறான்னு கிடையாது. அந்த விவேகன மோகிப்பி கம்பெனியாக பண்றதுதான் இவளுடைய காரியம். விவேகன் எதிர பத்மினியாக இருக்கிறவா சில பேர் விளையாடுறாளாம். காச்சித்து காச்சித்து கிரீடத்தி பத்மினி இந்த பக்கம் திரும்பினா பத்மினி இருந்திருக்காளா. இவளோட போய் பார்த்துட்டு நம்ம புத்திய ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்திய சஞ்சலப்படுத்த கூடாது இந்த பக்கம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்துல திரும்பினாக்க அந்த பக்கத்துல சித்திரினி இருக்காளா. இந்த ரெண்டு பக்கமும் வேணா மூணாவது பக்கத்துல பாக்கலாம்னா அந்த பக்கத்துல பார்த்தோம்னா சங்கினி இருந்திருக்காளா, நாலாவது பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ஹஸ்தினி இருந்திருக்காளா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அழகோடையும் வர்ணங்களோடையும் வாசனைகளோடையும் எல்லாரையும் ஈர்க்கும்படியாக எல்லாரையும் வெல்லும்படியான ஒரு நிலையில இவெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா என்று சொல்ற. காசி கிரீடதி பத்மினி போறதாக இப்படி இவாள்லாம் இருந்திருக்கா. இவாளோட கூட இவாள்லாம் விளையாடி இருக்கா. சத்யை தஸ்ய சமிருத்தி மேதி சரசிரேஷா நிரூபோதயம் சித்திரம் மந்திரச்சதுஷ்டயம் த்ரிபுவன வஸ்கம் வினோதம் வினஹ. இவ நாலு பேரும் நாலு மந்திரிகளும் லோகம் மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கிறவன். காமம் இல்லாத இடமே கிடையாது.
எங்க பார்த்தாலும் காமன் இருந்திருக்கான். லோகம் மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கிறவனாக இருந்திருக்கிறவன் இவனுக்கு நான்கு விதமான மந்திரி வர்க்கங்கள். இதிலிருந்து பார்க்கலேயே இவளை பார்க்க மாத்திரத்தினாலேயே லோகம் மொத்தத்துக்கும் காமத்தை உண்டு பண்றது. அதனால என்ன திரிபுவனாவத்தன்றினோதன்வினித்திரம் சமிருத்தி மேதி அந்த லோக மொத்தத்துக்கும் ஒரு சமிருத்தியை உண்டு பண்ணுகிறார். என்ன சமிருத்தி? காம சமிருத்தியை ஏற்படுறார். சமிருத்தின்னா தன்னுடைய சமிருத்தி, காம சமிருத்தியை ஏற்படுத்துறான்னு சொல்றான். அப்ப சொல்லிருக்கின்ற பகவன் அத்தியாசன்ன விருத்தி ரசோ அயமசோ விவேக ரசிய அபிக்க ூர்வேதயுவதி வர்ணேண சகிதன்மத்தரேக்கேண மகத பாற. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சுங்கருக்கு ஒரு பயம். இப்போ இந்த மன்மதனனுடைய ஒரு சைன்யம், நாலு மந்திரிமார்கள், இந்த பெண்கள் சைன்யத்தோட வரத பார்த்தாக்க விவேக்கனும் இவனுடைய வலையில விழுந்துடுவானோன்னு பயம். அந்த விவேக்கன் கிட்ட வந்துட்டான், விவேக்கனுக்கு கிட்ட வந்துட்டான். விவேகன்றவன் யாரு? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சின்றவன். காமம் மோகம் இதெல்லாம் விட்டுட்டு ஈஸ்வரனுக்குள்ள பக்தி பண்ணமாதான் ஜீவனுக்கு நல்லது. ஜீவன் மோட்சத்தை அடைய முடியும், ஜீவனை விடுவிக்க முடியும்ன்றது அதுதான் விவேகனுடைய எண்ணம். இப்ப அந்த விவேகனையே ஆக்கிரமிச்சுட்டு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான்னாக்கா விவேகனே இவளுடைய வலையில விழுந்துட்டாக்கா என்ன பண்றது என்று சொல்ற. எல்லா லட்சண ஸ்ரீலட்சண தேவிகளாக இருந்திருக்க காமசாஸ்திர வரத்து அது சொல்வதெல்லாம் வெட்டமா சொல்ல முடியாது. அது வெட்டமா கோப்பியமா தான் சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரிலாம் வரக்கு சில விஷயங்கள் சுவாமி தேசிகன் அவர் கவியா இருக்கிறதுனால எப்படி தெரிவிக்கணுமோ அதை எப்படி தெரிவிச்சிருக்கேன். நாம்ளும் உபன்யாசத்துல சொல்லுச்சு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் தான் சொல்ல முடியும். சில பேருடைய ஸ்ரீக்கள் காமசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன்னாக்க அவள்லாம் சமமான போக்கத்தை குறைக்கிறவா என்று அர்த்தம். அதுல புருஷன் ஐந்திரிகமான போகானுபவத்துல வரைச்சு வீடு கொடுத்து புருஷன் ஸ்ரீ ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து மேலோங்கி இன்னொருத்தர் குறைஞ்சி இருந்தார்னா வைத்தியசாஸ்திரத்திலையும் அப்படிதான் சொல்றது. அப்படி இருந்துனாக்க அதுல சந்தோஷம் ஏற்படாதான். சமானமான போகத்தினால சந்தோஷத்தை கொடுக்குறவளாக இருந்துருக்கேன். அதுக்கு சில ஸ்ரீரசிக்கெல்லாம் இருக்கு, சிலதெல்லாம் பூர்வாங்கமாக சிலதெல்லாம் எப்படி எப்படி இருக்கிறவாள்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறவாளாக இருக்கிறவான்றத பார்க்கணும். ரிதுஸ்நாதான்னு சொல்லிச்சு அவளுக்கு அந்த ஆஸ்திர தின சதுஷ்டயங்கள் கடந்தவர்களாக இருக்கிறவா. அப்படி இருக்கிறவா தான் அந்த நான்கு நாட்கள் கடந்தவர்களாக இருக்கிறவள் தான் போகத்துக்கு ஏற்றவர்கள் என்று சாஸ்திரங்களையும் சொல்றது, ஆயுர்வேதத்திலையும் சொல்றது. அப்படி போகத்துக்கு ஏற்றவர்களாக இருந்திருக்கிற ஸ்திரீக்கள் இவர்கள். மதக்ஷீபான ரொம்ப ஆயாசமா இருந்துருக்கா சில பேர். என்ன அவ நிறைய நிறுத்தம் ஆட்டம்லாம் ஆடிருக்க, அதனால கொஞ்சம் ஆயாசத்தோட இருந்துருக்க. அங்கேருந்து வந்திருக்கான், காமம் ஓட்டிட்டு வந்திருக்கான், இத்தனை பேரும் ஓட்டிட்டு வந்திருக்கான். ஸ்திரீக்களுக்கு ஆயாசன்றது சீக்கிரம் ஏற்பட்டு போயிடும். ஆகையால அங்கே நடந்து வந்ததுனால வழியில நடந்து வந்ததுனாலையும் சிரமத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்கேன். இப்படி சில பேர்
மதக்ஷிதா மத்தியபானம் பண்றது அந்த காலத்திலேயே இருந்திருக்கா பண்றது. ஸ்ரீகண்டம் கூட சில சமயங்கள்ல மத்தியபானம் பண்ணுவார். இப்படிப்பட்ட மத்தியபானம் பண்றவா என்ன பண்ணுவார்னாக்க புருஷால பலாத்கரிப்பா, தன்னுடைய இச்சைக்கு சேரும்படியான ஒரு பலாத்காரம் பண்றவாளா இருந்திருக்கா, இது மதக்ஷீபான்னு சொல்லி சொல்றது. குருத்த பிரசோதன வசதி பெண்களுக்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு இயல்பு. அது என்ன இயல்புனாக்க எவ்வளவு கோபிஷ்டனாக இருந்தாலும் கூட இவன் எதிர நின்று ஒரு சிரிப்பு சிரிச்சு தன்னுடைய ஒரு சேஷ்டித்தங்கள்னால அந்த கோபத்தெல்லாம் போக்குவிச்சு அவனையும் பிரசன்னனாக ஆக்கும்படியாக பண்றான். அப்புறமா பின்ன கட்டிட்டா அப்படின்னு இந்த ஊடலுக்கு பிறகு சம்சலேஷம், அதாவது விசேஷத்துக்கு பிறகு வர சம்சலேஷம் இருந்துருக்கு, அந்த சம்சலேஷம் பரமபோக்கியமாக இருந்துருக்கும். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் கூட வரக்கு அஞ்சலிய மடனாராய் பாசுரத்துல வரக்கு பிரிவுனால வரக்கூடிய தூது சொல்ற அந்த பிரிவு போய் அந்த கடைசி 10வது பாசுரத்துல வரக்கே சம்சலேஷம் ஏற்பட்டு போயிடும், பெருமானோட சம்சலேஷம் ஏற்பட்டு போயிடும். அந்த பிரிவுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பரிவு இருக்கு, அது சாதாரணமா இயல்பாகவே பிரிவில்லாத இருக்கக்கூடிய போக்கியத்தைய காட்டிலும் பிரிவுக்கு அப்புறம் வரக்கூடிய போக்கியத்தை ரொம்ப அதிகமாக இருந்துருக்கும். அதுதான் பின்ன கட்டிதான்னு சொல்லி சொல்றது. பிரிவு ஏற்படுத்தின பிற்பாடு ஏற்படக்கூடிய பரிவை, அந்த பரிவுக்கு சமமான ஒரு போகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள். இதம் பூர்வே தேவம் மித யுவதி வர்க்கேண சகிதாக, இந்த சைக்கிள்லாம் இருந்திருக்காள இவாட போய் ஒரு சேனா சேனையாக அவன் வகுத்து வச்சிருக்காமா. இதம் பூர்வே தேவம் வித யுவதி வர்க்கேண சகிதா விவேகன் சாதாரணமானவன்ல, இவன் இவன் என்ன சொல்ல இருக்கா, அவன் மகான். இப்படி இந்த மாதிரி ஸ்திரீக்கள்லாம் ஐத்து வந்ததுனால தன்னுடைய நிலையை இழக்கிறவன் இல்லை. அப்படிப்பட்ட மகானாக இருந்திருக்கிற விவேகனோட கூட இப்படிப்பட்டதான ஸ்திரீக்களை அழைக்கொண்டு வந்து இவன் மூலமா யார் மூலமாவது அவன் மோகிக்கட்டும் என்கிற ஒரு எண்ணத்தோட காமன் வந்திருக்கான், சண்டை போடுறான். மறைக விவேகே நமகதான் கிருத்தப்ரசதனவதீம் இதம் பூர்வே தேவம் வித யுவதி வர்க்கேண சகிதம் மறைக விவேகேன மகதான். இது தும்பருக்கும் பயமா போச்சு, யார்தான் இதுல மோகிக்க மாட்டா, விவேகமும் போய் இவள மோகிச்சு போய் வீண்டு பேர்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயமா. அதான் இவ்வளவு விசாரமா அவர் சொல்ற சிரிக்கின்ற நாரத சொல்றேன். கிமத்து அமேன துர்பேத யுவதி யூக யூக கல்பனேன, இது என்னத்துக்கு இவளோட போய் சொல்லிட்டு இருக்கனே. இந்த அதாவது இங்க இருக்கிறவா மொத்த பேரும் இளமை புரிஞ்சியவர்களாக இருந்துருக்கா, அதையில அவ இளைய அவ இளமையாக இருந்துருக்கிற இவளோட, அதனால என்ன பண்ண போறோம், துர்பேத யுவதி யூக வியூக கல்பனேன, இவ எல்லாம் ஒரு கூட்டமா வந்துட்டு வியூகம் வந்து சண்டை போட்டா மாத்திரம் என்னத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கான் என்ன தெரியுமா அப்படின்னு, யோனே கிம் பிரௌடயா ஜரடாபி
சைத்ர மாசம் இது இங்க யாருன்னு சொன்னோம்னாக்க இங்க சண்டை போடுறவங்க மொத்தம் வந்து மன்மத்தம் தான் இந்த இடத்துல சண்டை போடுறோம். சுவாயத்த சித்தி விபவத்திய சமக்கிர சக்தேகே என்று சொல்றோம். சுவாயத்தா சித்தி எத்தியசா எத்திய மன்மத்த யாதர மன்மத்தனுக்கு சித்திகி சித்தியானது தனக்கு அதீனமாக இருந்தது. மன்மதன் யார நினைக்கிறானோ அவனை தன் வசத்துல ஆக்கிடுவான், மன்மத வசனமாக ஆகும்படியாக பண்ணிடுவான். அப்படிப்பட்டதான ஒரு வைபவத்தை உடையவனாக எண்ணம் இருக்கிற அவனுக்கு சமக்ர சக்தேகி அவனுக்கு அவன் வந்து அசக்தன் இல்லை, பரிபூர்ணமான சக்தி இருக்கிறது. பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடியவாள கூட சுவாயத்தமாக தன்னுடைய அதீனமாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருந்திருக்கான். சமக்ர சக்தேகே ஸ்வச்சந்த சேஷ்டித பிரதகா, இப்படி அவனுடைய செயல்கள்லாம் கூட பார்த்தோம்னாக்க ஸ்வச்சந்தமாக இருந்தது. ஸ்வச்சந்தம்னாக்க தான் எப்படி நினைக்கிறான், இன்னொருத்தர் சொல்லி நீ இப்படி இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லும்படியாக இல்லை. யாரை எப்படி மோகிப்பிக்கணும்ன்ற விஷயங்கள் உள்பட எல்லா நிலையிலையும் ஸ்வச்சந்தமாக தன்னுடைய எண்ண பிரகாரம் இருந்திருக்கிறவன் அவன். ஸ்வச்சந்த கேஷ்டித பிரதாக, அவனுடைய செயல்கள் அப்படி இருந்திருக்கிறவன். ஸ்வயமே பஜோத்து, அதோட இல்ல அங்க சண்டை போடுறவன் யாரு, அவன் தான் சண்டை போடுறான், வேற யாருலாம் ஒண்ணும் இல்லை. முக்கியமான விஷயம் அங்க சண்டை போடுறவன் அவன் தான். அதுக்கு மேல என்ன இருக்குன்னா, கிம் முக்தயா கிமிக மத்யமயாத்மயோனே, கிம் முக்தயா கிம் ஏற்கனவே சொன்னேர், ஆரம்பத்துல சொன்னேர், முக்தா மத்யமா பிரௌதா என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பெண்களோட கூட சேர்ந்திருக்கிற ஒரு சைன்யத்தோட அவர் இருந்திருக்கேன்னு சொல்றார். இவர் ஆத்மயோனேகன் சொல்லிட்டு மனசிலிருந்து உண்டானவனாக இருந்திருக்கிறவன், மனோவர் மனசுல உதாரணமாக இருந்துட்டு இருக்கிறவன். ஆகையால மதனம் இப்படிப்பட்டவன். இது யாருன்னாக்க இதுல ஒரு சுலேஷம் ஒண்ணு இருக்கு, கிம் முக்தயா கிமிக மத்மயா ஆத்மயோனே கிம் பிரௌடயாச்ச ஜரடயாசிஹி சைத்ர மஸ்திரம் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல முத்தையாக இருக்கிறவள சைன்யமா இருந்தா என்ன, மத்தியமையா இருக்கிறவளாக இருந்தா என்ன, இல்ல பிரௌடான யுவதிகளாக இருந்திருக்கிறவா, ஜரடான்றவா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவா, ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவா ஜரடான்னு பேரு, அது வரைக்கும் பிரௌடான்னு பேரும். அப்படி இருந்தா கூட ஜெயமளிக்கக்கூடிய அஸ்திரமாக ஆகும் அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே ரெண்டு அர்த்தமும் ஆகணும். சுவாயத்த சித்தி விபவத்தேன்னு சொல்லச்சு, பெருமாளுக்கும் சுவாயத்த சித்தி விபவத்த உடையவராக இருந்திருக்கு. பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் அவர் என்னென்ன என்ன சத்திய சங்கல்பனாகவும் சத்தியகாமனாகவும் சத்திய சங்கல்பனாகவும் இருந்திருக்கிறவர் பெருமாள். சமக்ர சக்தேகே, பெருமாள் சர்வசக்திமானாக இருந்திருக்கிறவர் பெருமாள். சச்சந்த சேஷ்டித பிரதகா, சச்சந்த தேஷ்டித பிரதகான்னு சொல்லச்சு அவருடைய லீலைகள் எல்லாமே சச்சந்தம் தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டதை தவிர வேற ஒருத்தரை சார்ந்து இல்லாததாக இருந்திருக்கு. சச்சந்த தேஷ்டித பிரதகா ஸ்வயமேவ யோத்ருஹு, அவனே தான் யுத்தம் பண்றது. இந்த இடத்துல அவன் இடத்துல போய்
முத்தையா கிம், மத்தமையா கிம், அல்லது பிரௌடையா கிம், ஜரடையா கிம், அவங்கிடத்துல போய் ஒரு முத்தையா இருக்கக்கூடிய ஸ்திரீயா இருந்தா என்ன, பிரௌடையா இருக்கிறவளா இருந்தா என்ன, மத்தமையா இருக்கிறவளா இருந்தா என்ன, இல்ல கேள்வியா வந்தா கூட என்ன, அவனுக்கு ஒண்ணு கிடையாது. என்ன, அவன் ஜெயித்திரமஸ்தன், அவர் வந்து அவருக்கு ஜெயம்தான் அளிக்கும், யார் வந்தாலும் ஜெயம்தான் அளிக்கும். பெருமாள் விஷயத்துல எப்படி சொல்லணும், மன்மத பாலன் கணக்கு இருந்ததுன்னாக்கா மன்மகனோட சேர்ந்தவன் ஆத்ம யோகின்னு சொல்லிட்டு ஆத்ம சப்தம் என்னன்னாக்கா ஆத்மஹா யோனிகி யத்யசஹா, தன்னுடைய பிறப்புக்கு தன்னுடைய அவதாரங்களுக்கு காரணமாக இருக்கிறது ஆத்மா தானே தான், அப்படி இருந்துருக்கிறது. இந்த இடத்துல மன்மகனுக்கு சொல்லச்சு முத்தா மத்தியமா பிரௌடா ஜரடா எல்லாருமே ஆத்ம யோனி, இவானுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் தன்னுடைய அந்த யாரே மன்மகன்தான். மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னாக்க மன்மகன் இருந்தாங்க அவனுக்கு ஜெயம் சித்தம்னு தோணும். சூக்மா இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்லேஷன் இருக்கிற அர்த்தத்தை பார்த்தோம்னாக்க ஈஸ்வரன் விஷயத்துல இவன் முத்தாளா இருந்தா என்ன, ஜனதாளா வைசானவாளா இருந்தா என்ன, ஏபியா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் அவனுக்கு ஜெயம்ன்றது பகவத தீபம் சன்னதீபம் தான் இருந்ததுன்னு. மன்மத விஷயத்துல என்னன்னாக்க இவா மூலமா ஜெயிக்கிறான்னு அர்த்தம் இல்லை, இவாளும் ஆத்மயோனியாக போயிட்டக்கூடியன தன்னை சேர்ந்தவளாக இருக்கக்கூடியனால அவ மூலமாக வரக்கூடிய ஜெயம் கூட தன்னுடைய ஜெயம் தான் என்று இப்படி சொல்லிட்டே இருக்கு. பின்னாடி ஒரு சப்தம் கேட்கிறது, அது காமனுடைய சிம்மநாதம், அதை பற்றி நேபத்தில சொல்றது. விவேக பரிசத் புரஸ்கிருத விரக்தி வாரங்கனா கடக்ரஹ விசக்ஷண பிரதித கர்வ துர்விக்ரம யதி பிரியதமஹ ஸ்வயம் ரணவிஹார மாரிக்ஷதே விமுக்தி புரவர்த்தினி விபரிவர்த்தினி திஸ்திதி. அங்க யுத்தம்லாம் நேருக்கு நேர் காண்பிக்க முடியாது, யுத்தத்துலாம் திரைமறைகள்ல தான் காண்பிக்க முடியும். என்ன நாடகத்துல சில சிலது தான் காண்பிக்கக்கூடியது, சிலது சிலது காண்பிக்க கூடாதுன்னதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கின்றன. அந்த மாதிரி வரைச்சு யுத்தம் கூடல் ஊடல் இதெல்லாம் வந்து நேருக்கு நேர் காண்பிக்கக்கூடாது, திருஷ்டமாக காண்பிக்கக்கூடாதுன்றது, அதுக்கெல்லாம் ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு பிரச்சாரத்துக்கு உள்ள யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்தை பற்றி காண்பிக்கணும். அதை சொல்றேன் இப்போ. காமன் என்ன பண்றான்னாக்க விவேக பரிஷத் புரஸ்கிருத விரக்தி வாரங்கனா சஷக்கிரக விசக்ஷண பிரசித கர்வ துர்விக்ரம. விரக்தின்ற ஒரு பெண் இருந்திருக்க, இதுல என்னன்னா திருஷ்டியில விபரீதமா சொல்லுவான், அதாவது எதிர்மறையாக சொல்றது. விவேகன் என்ன பண்றாருனாக்க விரக்தியை அனுப்பிச்சு வைக்கிற, அனுப்பிச்சு வச்சு இந்த காமனை அழிக்கணும்ன்றது பாக்குற. நிச்சய அழிக்கிறதுன்றது விரக்தியினால தானே முடியும், இல்லைனாக்க முடியாது இல்லையோ. ஆகையால அவள் என்ன பண்ண முடியும், அவள் வாராங்கனான்னு சொல்லி சொல்ற. வாராங்கனான்னாக்க கணிகாஸ்திரி, வேஷ்யாஸ்திரின்னு சொல்லி சொல்றது. விவேகத் விரக்தி வாரங்கனா கசக்கிரக விசக்ஷண பிரசித்த கர்வதோ விக்ரம. அவளுடைய முடிய பிடிச்சுக்கிறான் நான், என்ன அதுக்கு உண்டான முடிய பிடிச்சுண்டு அவ்வளவு நான் அழிச்சிடுவேன் நானு. காமன் சொல்ற வார்த்தை இப்ப என்னோட சண்டை போடுறதுக்கு யார அனுப்பிக்க போறான், விவேகன் யார அனுப்பிக்க போறான், அந்த விரக்தின்ற ஒரு பெண்மணியை தானே அனுப்பிக்கிறான். ஏன்னா காமன் புருஷன், விவேகன் புருஷன், புருஷனோட தான் சண்டை போடுவான், ஸ்திரீயோட சண்டை போட மாட்டான். இப்ப அந்த இங்க வந்திருக்கிற காமனுடைய சைன்யமும் ஸ்திரீ சைன்யம், இந்த ஸ்திரீ சைன்யத்துக்கு எதிர ஸ்திரீயை அனுப்பிச்சுட்டான, அந்த ஸ்திரீ சைன்யத்தை ஜெயிக்கணும். அதுக்காக அவன் என்ன பண்ண போறான்,
விவேகம் போய் விரக்தி தான் அனுப்பிட்டு போறா. விரக்தின்றது ஒரு விவேகத்திரை மாதிரி தான் அவள். இவன் காமன் திருஷ்டியில அவ சொல்லு தான் கட்டை அவளை போய் முடியல பிடிச்சிருக்காங்க. அதனால இவனுக்கு கூந்தல குடிச்சு அதுல பெரிய பிரயாசம். விரக்தி இருக்கிறவாள் விரக்திய போக்கடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப நிஷ்ணாசம், ரொம்ப சமர்த்தம். அதனாலதான் விஸ்வாமித்திரர் போன்றவர்களுடைய விரக்தியினால தபஸ் பண்ற. ஆனா அந்த விரக்தியே போக்கடிச்சவன் காமன். அந்த ஆகையால இது ஒண்ணும் அவனுக்கு ஒன்னும் புதுசு இல்லை. அந்த விரக்தியை அனுப்பித்தாக ஒரே நிமிஷம் தலைமுடியை குறித்து அவளை இல்லாத பண்ணிடலாம் என்று அர்த்தம். ரதி காமனுடைய மனைவி பேரு ரத்தின்னு பேரு. ரதிக்கு ரொம்ப ரொம்ப பிரயத்தனமானவன். வயம் ரண விஹாரம் ஆரித்ததே, அவனை இப்போ ரணவிகாரம் ஆரித்ததே. இப்போ அவனே புத பராக்கிரமத்தோட கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். விமுக்தி புறவர்த்தனி விபரிவர்த்தினி விபரிவர்த்தி நீதி என்று சொல்லுகின்ற இந்த மோட்சத்துக்கான நகரம் விமுக்தி புறவர்த்தினி. அத விபரிவர்த்தி நீதி ஸ்திதி, அது விபரீதமாக ஆக்கக்கூடியதாக இருந்திருக்கிற வழியில அவன் சண்டை போடுறான்னு அர்த்தம். காமம் இருந்ததுன்னாக்கா மோட்சத்துக்கு போக முடியாது, காமம் போனாதான் மோட்சத்துக்கு போக முடியும். இவன் பண்ற காரியம் என்ன இருந்திருக்கு, காமனுடைய காரியம்ன்றது விமுக்தி பரவர்த்தனி விபரிவர்த்தனி. விமுக்தி பரவர்த்தன் மோட்சபாதனமாக இருக்கிறதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியதான ஒரு நிலையில காமன் சண்டை போடுறான் என்று சொல்ல போற. அது உள்ளுக்குள்ள நேபத்தியத்துல நடக்கக்கூடியது. சிறை மறைவுல சண்டை போடுறான், அவன் நேருக்கு நேர் சண்டை போடுறான். அதை இந்த இடத்துல சொல்ற. இது இப்படியே நிக்க போறது இல்லை. இதெல்லாம் அவன் வெறுமையான அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவா. இவன் குறை குடமாக இருக்கிறதுனாலதான் விவேக்கிய அனுப்பிக்க போறேன். இந்த விவேக்கிய அனுப்பிட்டாருனாக்கா நான் முடியப்படுத்தி நான் அவ்வளவு ஒரே நம்ம கிட்ட ஜெயிச்சிருவேன். நான் என்னெல்லாம் இதெல்லாம் செய்திருக்கணும் பக்கருமையை சொல்லிட்டு செய்திருக்கான். இவன் கடத்துல தோற்கதான் போறான்றது நாரதருடைய எண்ணம். அது வெங்கமாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. எல்லாரும் காமத்தை வெல்லுவதுதான் ரொம்ப முக்கியம். அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த செட்டை செட்டு சொல்ற. லோபத்தை முதல்ல லோபம் வேணும், பேராசைப்படுறத விடணும். அந்த பேராசைக்கும் காட்டிலும் மோசமானது காமம். அந்த காமத்தையும் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியமானதுன்றத சுவாமி நமக்கு இதன் மூலம் தெரிவிக்கிற. சுவாமியினுடைய வழியில இருந்து நானும் நாம எல்லாருமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானும் பிரார்த்திக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அது கார்த்திக சிம்மாய கல்யாண குணத்தாரணி சிம்மத்தை வெங்கடேஷாய வேதாந்த கிரகே நமஹா.